إلى الله وعمل صالحا وعمل صالحا وقال إنني من المسلمين. السلام عليكم ورحمة الله وبركاته. قيامت نالي نوكي كجو وجنكم قرات ودلين تميجاكم كيرت بين ديوير. بسم الله الرحمن الرحيم. حرمت عليكم الميتة والدم ولحم الخنزير وما أهل لغير الله به والمنخنقة والموقوذة والمتردية والنطيحة وما أكل السبع إلا ما ذكيتم وما ذبح على النصب وأن تستقسموا بالأزلام ذلكم فسق اليوم يئس الذين كفروا من دينكم فلا تخشوهم واخشون اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا فمن اضطر في مخمصة غير متجانف لإثم فإن الله غفور رحيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். தானாக சித்தது ரத்தம் பன்றியின் இறைச்சி அல்லாஹ் அல்லாததின் பெயர் அதன் மீது கூறப்பட்ட அறுக்கப்பட்டதும் கழுத்து நெரித்து செத்ததும் அடிப்பட்டு செத்ததும் கீழே விழுந்து செத்ததும் கொம்பால் முட்டப்பட்டு செத்ததும் கரடி புலி போன்ற விலங்குகள் கடித்து செத்தவையும் உங்கள் மீது ஹராமாக்கப்பட்டிருக்கின்றன. அனுமதிக்கப்பட்டவற்றில் எதை நீங்கள் உயிரோடு பார்த்து முறைப்படி அறுத்தீர்களோ அதை தவிர அதை உண்ணலாம். அன்றியும் பிற வணக்கம் செய்வதற்காக சின்னங்கள் வைக்கப்பட்ட இடங்களில் அறுக்கப்பட்டவையும் அம்புகள் மூலம் நீங்கள் குறி கேட்பதும் உங்களுக்கு விளக்கப்பட்டுள்ளன. இவை யாவும் பெரும் பாவங்களாகும். இன்றைய தினம் காஃபிர்கள் உங்களுடைய மார்க்கத்தை அழித்து விடலாம் என்பதை பற்றிய நம்பிக்கையை இழந்து விட்டார்கள். எனவே நீங்கள் அவர்களுக்கு அஞ்சாதீர்கள், எனக்கே அஞ்சி நடப்பீர்களாக. இன்றைய தினம் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை பரிபூர்ணமாக்கிவிட்டேன், மேலும் நான் உங்கள் மீது என் அருட்கொடையை பூர்த்தியாக்கிவிட்டேன். இன்னும் உங்களுக்காக நான் இஸ்லாம் மார்க்கத்தையே இசைவானதாக தேர்ந்தெடுத்துள்ளேன். ஆனால் உங்களில் எவரேனும் பாவம் செய்யும் நாட்டமின்றி பசி கொடுமையினால் நிர்பதிக்கப்பட்டு மேலே கூறப்பட்ட விளக்கப்பட்டவற்றையும் புசித்து விட்டால் அது குற்றமாகாது. ஏனெனில் நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவனாகவும் கருணை மிக்கவனாகவும் இருக்கின்றான். அல் குர்ஆன் சூரா அல் மாயிதா வசனம் 3 மட்டும். أَلَمْ تَرَ كَيْفَ فَعَلَ رَبُّكَ بِعَادٍ إِرَمَ ذَاتِ الْعِمَادِ